அனைவருக்கும் தேவிஸ் ஹெர்பல் ஹேர் ஆயிலின் உற்சாகமான வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம தலைமுடியை வளர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளை பற்றி தான் பேச போகிறோம். அது என்னென்னா கருஞ்சீரகம். இங்கிலீஷில் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா கலோஞ்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இயற்கையாகவே வந்து நம்ம தலைமுடியை வந்து வளர வைக்கக்கூடிய பண்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி இதில் மருத்துவ பயன்களும் நிறைய இருக்குது கருஞ்சீரகத்தில். இதில் இதை வந்து ஆற்றல் மயம் கூட சொல்லுவோம். ஏன்னா அதில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் B12, நியாசின், அமினோ ஆசிடு போன்ற சத்துக்கள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இதுக்கிட்ட வந்து நிறையா வந்து இந்த அல்சைமருங்கிற ஒரு மெமரி லாஸ் டிசீஸை வந்து குறைக்கக்கூடிய சக்தி வந்து நிறையா இருக்குது. இது நம்ம நரம்பு மண்டலத்தை வந்து ரொம்ப அருமையாகவே பாதுகாத்து கொடுக்கும். இந்த கருஞ்சீரகம் நிறைய வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸில் நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது என்ன பண்ணும்னா, அந்த கருஞ்சீரகத்தை வந்து நம்ம எண்ணெயில் வந்து காய்ச்சி நம்ம வந்து வீக்கத்தின் மேலே நம்ம பயன்படுத்துகிறப்ப அந்த வீக்கத்தை வந்து நல்லா வந்து குறைச்சி கொடுக்கக்கூடிய தன்மை இதில் அற்புதமாகவே இருக்குது. அதே மாதிரி வந்து இது வந்து ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லுவோம். ஏன்னா வந்து இது ஆஸ்துமாவை அந்தளவுக்கு வந்து சரி பண்ணக்கூடியது. இதில் வந்து நிறையா வந்து நம்ம பல் ஈறுகளுக்கு வலிமை கொடுக்கிற சக்தி நிறையா இருக்குது. ஈறுகளில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவையும் நமக்கு வந்து நல்லா வந்து தடை பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வந்து இதில் வந்து நிறையா வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. இந்த ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணும்னா, கேன்சரை உருவாக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸுக்கு அகெயின்ஸ்டாக போராடி நம்ம உடம்பை வந்து நல்லா வந்து பாதுகாத்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து இதில் வந்து நிறையா வந்து ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையாவே இருக்குது. இந்த கருஞ்சீரகத்தில் வந்து நிறையா வந்து நம்ம தலைமுடியை வளர வைக்கக்கூடிய பண்புகளும் இருக்குது. அதே மாதிரி இந்த கருஞ்சீரகம் என்ன பண்ணுதுன்னா, சாப்பிட்ற பாருங்க உணவு அதை நல்லா வந்து செரிமானம் அடைய செஞ்சு நம்ம உடம்புல அந்த சத்துக்களை வந்து உறிஞ்சி குடிக்கிற தன்மை நிறையா இருக்குது. ஒரு ஜென்ரலாக இதை பற்றி ஒரு சில தகவல்களை பார்த்தோம். இப்போ இது நம்ம தலைமுடியை வளர வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி உதவுது அது பற்றி ஒரு சில தகவல்களை இப்போ நம்ம பார்க்கலாம். இது தலைமுடியை வந்து நல்லா வந்து கருமையாக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து லினோனிக் ஆசிடுங்கிற ஒரு ஆசிட் இருக்கிறனால இது வந்து இயற்கையாகவே நம்ம தலைமுடியை வந்து நல்லா கருமையாக வச்சுக்கிறதுக்கும், அது மட்டுமல்ல இது வந்து பிளாக் பிக்மெண்ட் செல்ஸோட ரிடக்ஷன் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து உதவியாக இருக்குது. அதாவது டேமேஜ் ஹேரை வந்து நல்லா ரிவர்ஸ் பண்ணுற ஃபங்க்ஷனும் இதில் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி நம்ம ஹேர் ஃபாலிகிள்ஸ்க்கு நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கும், நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறதுக்கும் கருஞ்சீரகத்தோட நிறைய பயன்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் கருஞ்சீரகம். பார்த்திங்களா எவ்வளோ கருமை நிறமாக இருக்குது பார்த்திங்களா. இதுதான் நம்ம ஹேர் ஆயில் தயாரிக்க பயன்படுத்தியிருக்கோம். அப்படி இந்த கருஞ்சீரகத்தை வச்சு தயாரித்தது தான் நம்மளுடைய தேவிஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில். இது பார்த்திங்களா, இது எவ்வளோ சக்தி இருந்தால் இது வந்து கேன்சர் செல்களை கூட தாக்கி அழிக்கும் பார்த்திங்களா. அந்தளவுக்கு இதுக்கு வந்து சக்தி இருக்குது. இது வந்து லங்ஸ் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், பேங்க்ரியாட்டிக் கேன்சர், சர்விக்கல் கேன்சர் போன்ற கேன்சர்களுக்கு வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு நல்லா வந்து மெமரி பவரை நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த கருஞ்சீரகம். சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.